ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மீனா பண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். பீர்க்கங்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கெலாம் சொல்ல போகிறேன். பீர்க்கங்காயில் வந்து விட்டமின்கள் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதோட இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ரைபோஃப்ளோவின் இருக்குது, ரொம்ப நிறைய சத்துக்கள் அடக்கியது தான் இந்த பீர்க்கங்காய். இதை நம்ம அடையாக செஞ்சு சாப்பிட்லாம், துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் உடம்புக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு 2-3 தடவை நம்ம சமைச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துது. அதே மாதிரி புண்கள் நிறைய நோய்களுக்கு, இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்க கூட இதை வந்து சாப்பிட்டா வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அது மாதிரி நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்த காயை வந்து நம்ம எல்லோரும் நிறைய மிஸ் பண்ணுறோம். இதுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே யாரும் இந்த காயை சாப்பிடாமல் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி துவையல் செய்கிறதுன்னு உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறோம். அந்த எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து உளுந்தும் சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே எப்போதுமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த பிஞ்சு காய் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே காயும் சேர்த்துருக்கேன். அந்த தோல் கூட வந்து நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலில் தான் இன்றைக்கி நம்ம இந்த டிஷ் பண்ணுறோம். இந்த பீர்க்கங்காயில் அதில் வளர வேர்லேருந்து அதில் வர பூ, அப்புறம் இந்த காய்கறி, இந்த காயிலையும் இருக்கிற தோல் எல்லாமே நமக்கு வந்து மருத்துவ குணம் அதிகமானது. அந்த தோலை வதக்கின பிறகு மேலே வந்து ஒரே ஒரு சொட்டு புளி போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தோல் சுருங்கின அளவுக்கு நமக்கு வதக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காயை வதக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து ஆறின உடனே நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடுவோம். அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த நல்லெண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு நம்ம சாம்பார் சாதத்துக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாதமே இதில் பிசைஞ்சு பீர்க்கங்காய் சாதமாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தோன்னா அந்த வயிற்றில் இருக்க சிக்கல்லாம் நீக்கி அந்த குழந்தைங்களுக்கு பசியை தூண்டும். ரொம்ப ரொம்ப சத்து வாய்ந்த இந்த பீர்க்கங்காயை இதுவரை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு மேலே மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் இதை வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.